எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீ கெட்டினிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த வீடியோ ஒரு கேமிங் வீடியோ தான். ஸோ நிறைய பேரு கேம்ஸ் விளையாட தெரிஞ்ச எல்லாருமே GTA 5 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தெரியாத நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் GTA 5 PC, PlayStation இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலில் இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணலையே. ஆனால் எங்களுக்கு GTA 5 விளையாண்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் GTA 5 GTA 5 மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இப்போ வரைக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதை குப்பை மாதிரி பொறுக்கி ஒரு 3 கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 3 கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் GTA 5 இப்போ எபிக் கேம்ஸ்ல PC வெர்ஷனுக்கு பார்த்தினா ஃப்ரீயா வந்து அவேலபிளா இருக்கு. சோ ஒரு வாரம் வரைக்கும் தான் டைம், உடனே போய் க்ளைம் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபியூச்சர்ல விளையாடுறவரா இருந்தாலும் க்ளைம் பண்ணி வெச்சுக்கோங்க, அதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல GTA 5 மாதிரி இருக்கிற ஒரு 3 மொபைல் கேம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டும் பக்கத்துல இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னா ஆட்டோ தெஃப்ட் கேங்ஸ்டர் அப்படிங்கிற கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா GTA 5 மாதிரியே தான் இருக்குது இந்த கேம். மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா GTA 5 லெவலுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு மொபைலில் கேம் எப்படி இருக்கணுமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு மினி GTA 5 சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது. நம்ம இடத்துல 3வது பொசிஷனில் இருக்குது. நான் இப்போ ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் கிளிக் பண்ணி நான் கேமுக்குள்ளே போன அப்படின்னா இந்த கேம் பார்க்க GTA 5 மாதிரி இல்லை, GTA Vice City, GTA San Andreas நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா விளையாடாம யாருமே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா விளையாண்டிருப்பீங்க. சோ அந்த கேம் மாதிரி தான் இந்த கேம் இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துறாங்க, GTA San Andreas Vice City மாதிரியே. சோ அந்த கேரக்டர் வச்சு தான் நம்ம இதை வந்து விளையாடணும். ஜோ GTA 5 மாதிரியே இதுல பாத்தீங்கன்னா மொபைல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யாரையாவது நம்ம அடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா போலீஸ் நம்மளை துரத்துறதாகட்டும், மிஷின்ஸ் கொடுக்கறதாகட்டும், கன்னை வச்சு ஷூட் பண்றதாகட்டும், முற்றிலும் எல்லாமே GTA Vice City மற்றும் GTA San Andreas மாதிரியே தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நாங்க GTA Vice City San Andreas விளையாண்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல இப்போ வரைக்கும் அந்த கேம்ஸ் பாத்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன். சோ இந்த கேம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேம் தான். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து வந்த ஒருத்தன்ட காரை நம்ம வந்து புடிக்கிட்டோம். சோ எப்படி நம்ம நார்மலா GTA 5 San Andreas Vice City புடுங்குவோம், சோ அதே மாதிரி புடிங்க ஓட்டிட்டு தான் இருக்கும். சோ இப்படி நீங்க போய்க்கலாம். மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும், மேப்ல அவங்க வந்து மிஷின்ஸ் டீடைலாவே கொடுத்துருக்காங்க. எல்லா மிஷின்ஸும் எங்கெங்க இருக்கும் சொல்லிட்டு ஃபுல் டீடைல் இருக்கு. சோ அதை சூஸ் பண்ணி நீங்க மிஷின்ஸ் விளையாண்டு சீக்கிரம் கேமையும் முடிச்சிடலாம். சோ இந்த கேம் கொஞ்சம் சின்ன கேம் தான், ரொம்ப நாளா இழுக்கிற மாதிரி கேம்ஸ் கிடையாது. ஒரு நார்மலா ஒரு கேஷுவல் கேமர் எப்படி விளையாடுவானோ, சோ அந்த மாதிரி ஒரு கேமை தான் இந்த மாதிரி கேம் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேம் உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது என்ன கேம் அப்படினா வந்து கேங்ஸ்டர் நியூ ஒரிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான். இந்த கேமும் ப்ளே ஸ்டோர்ல கொடுத்திருக்காங்க, லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். சோ நான் ப்ளே பண்றேன். சோ இந்த கேம் பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம பார்த்த கேமோட கொஞ்சம் பெருசான கேம், நிறைய மிஷின்ஸும் கொடுத்திருக்காங்க. பார்க்க கிராபிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சோ Vice City San Andreas கம்பேர் பண்ணும்போது இந்த கிராபிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, GTA 4 மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த கேம் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுலயும் அப்படித்தான், நம்ம எவனையா அடிக்கணும் எவனையா ஷூட் பண்ணணும் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் பப்ளிக்ல போற எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளுறேன், எனக்கு டிஃபெண்டர் லெவல் அப் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா திடீர்னு இப்போ போலீஸ் கேஸ் ஆகி போச்சு, நம்ம GTA லயே அந்த எவனையாவது கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த போலீஸ் நம்மளை துரத்துறது வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் GTA 5 விளையாண்டுட்டு இருக்கேன். என்னோட கேம் சேனலில் லைவும் போயிட்டுருக்கு. என்னோட கேம் சேனல் நீங்கள் செக் பண்ணுனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. நான் போலீஸை போட்டு தள்ளிட்டு ஓடிருக்கலாம், ஓடனாலும் ஹெலிகாப்டர்லேருந்து என்னை போட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த கேம் போன கேமோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. ஸோ இதுவும் ப்ளே ஸ்டோரில் தான் அவைலபிளாக இருக்குது. GTA 5 மாதிரியே சில மிஷின்ஸ், ஏகப்பட்ட மிஷின்ஸ் காப்பி அடித்த மாதிரி இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல கேம், லிங்க் வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற முதல் கேம் என்ன அப்படினா வந்து இது பக்காவா GTA 5 மொபைல் வெர்ஷன் மாதிரியே இந்த கேம் இருக்கு. இந்த கேமோட பேர் பாத்தீங்க அப்படினா மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கேங்ஸ்டர் 4 விகாஸ். இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த கேம் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் பாத்தீனா கேம்ல வந்து கண்டினியூ கொடுத்து நான் உள்ள போறேன். சோ லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் அந்த ரெண்டு கேமை கம்பேர் பண்ணும்போது தெறிக்க விடுற மாதிரி இருக்கு. சோ நீங்களே பாருங்க, இதோட கிராபிக்ஸ் ஆகட்டும், இப்போ ஆள் நடமாட்டம் ஆகட்டும், GTA 5 மொபைலில் வந்தாலே இந்த அளவுக்கு இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் GTA 4 இப்போ வரைக்கும் நம்ம மொபைலில் கிடையாது. ஸோ GTA 5 கொண்டு வந்தாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் எல்லா GTA கேமில் என்னென்ன கான்செப்டோ சேம் கான்செப்ட், ஆனால்
கம்பேர் கிராஃபிக்ஸை கம்பேர் பண்ணும் போது மற்ற ரெண்டு கேமோட இந்த கேம் சூப்பராகவே இருக்குது. ஒரு மொபைலில் ஓப்பன் வேர்ல்ட் கேமில் GTA 5 மாதிரியே உங்களுக்கு ஒரு கேம் வேணும் அப்படின்னா இந்த கேமை தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போங்க. இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 GB கிட்டத்தட்ட வருது. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய கேம். அதுக்கு உங்கள் மொபைலில் ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்கணும், உங்கள் மொபைல் இந்த கேம் சப்போர்ட் பண்ணுற வெர்ஷனில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு கார் வருது, அந்த காரை நான் தூக்குறேன். ஸோ தூக்கி அவன் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்னா என்ன ஃபுல்லாக போலீஸ் துரத்துங்க. அப்படி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தப்பிச்சுக்கலாம். இதில் புதுசாக இப்போ வந்த எல்லா காருமே இருக்குது, BMW ஆகட்டும், எல்லா காருமே மோஸ்ட்டாக இந்த கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் மோட்ஸ் யூஸ் பண்ணி கார் இந்த கேமில் உங்களால் போட்டுக்கவும் முடியும். ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமில் பார்த்து எப்படின்னா ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்த வரா, ஸோ அவனை நான் ஈஸியாக அடிச்சு போட்டுடலாம், என்னால் அடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டேன். இப்போ இது போலீஸ் கேஸாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்க, நான் ஒருத்தனை சுட்ட உடனே எவனுமே இல்லை இந்த ரோட்டில், எல்லாருமே ஓடிட்டானுங்க. ஸோ நானும் ஒரு ஒருத்தனால சுட்டுட்டு இருக்கேன். ஸோ மற்ற ரெண்டு கேமை கம்பேர் பண்ணும் போது இது ஒரு சூப்பர் கேம். ஸோ இந்த கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, GTA 5 மாதிரியே ஒரு 3 கேம் மொபைலில் சூப்பரான கேம் பார்த்துருப்போம். இந்த 3 கேமுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் கொஞ்சம் லோ ஹேண்டாக இருந்துச்சு அப்படின்னா 3rd கேம் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஓகே, எல்லாத்து மொபைலை கம்பேர் பண்ணும் போது ஒரு நார்மல் மொபைல் அப்படின்னா 2nd கேம் எடுத்துக்கலாம். உங்கள் மொபைலில் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ், ஸ்னாப் ட்ராகன், ரேம்லாம் 4 GB மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேங்ஸ்டர் 4 விகாஸ் கேம் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வேற லெவல் கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ சீக்கிரம் மொபைலில் நான் ஒரு அடிக்டான கேம் அப்படின்னா கேங்ஸ்டர் 4 விகாஸ் தான் சொல்லுவேன். ஸோ 3 கேமோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். GTA 5 லவ்வர்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் எப்பிக் கேம்ஸில் GTA 5 கிளைம் பண்ணிட்டீங்க, நான் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும், பார்க்காத பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.